Hello children, welcome to 5th standard English class. I am going to teach about the topic, one poem, Mother Nature. This is your memory poem, so students listen carefully. Okay, Mother Nature. Mother Nature children, இயற்கை அன்னை. Okay, first para. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creatures. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for a bird and a refreshing place for the head. Okay, first line. Look at the hospitality of Mother Nature. The hospitality in சொல்றது வந்து விருந்தோம்பல்னு சொல்வாங்க தமிழ்ல. Okay. அதாவது மதர் நேச்சரோட விருந்தோம்பலை பாருங்கள். எ மதர் நேச்சர் இஸ் கைண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டபிள். இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் க்ரீச்சர். இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். இட் டஸ் நாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன். அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் என்ன செய்ய அனைத்தையும் என்ன செய்து அளிக்கிறது. நெக்ஸ்ட் லைன். தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அதாவது அந்த ட்ரீயில் வந்து தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆல் ஆர் ஒன் டு ட்ரீ. த ட்ரீ கிவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேட் ஃபார் ஃப்ரீ காஸ்ட். அதாவது அந்த மரத்து கீழே வந்து எல்லாருமே என்னது ஒன்று தான், அந்நியர் யாருமே இல்லை. அதாவது அதில் நிழல் அது அந்த மரத்தோட நிழல். என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அதோட நிழல் பழங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அனுபவித்து என்ன செய்யலாம், மகிழலாம், மகிழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன். தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட் அண்ட் அ ரீஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹெட். அது மட்டும் இல்லை, இட் ப்ரொவைட்ஸ் ஷெல்டர் டு எ பேர்ட் அண்ட் கூல் ஷேட் டு எ ஹர்ட் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது பறவைகளுக்கும் அங்கே என்னது இடம் உண்டு. அதாவது பறவைகள் கூடு கட்டுவதற்கு அந்த ட்ரீ என்ன செய்யும், அதுக்கு ஒரு இடம் கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, அண்ட் ரீஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹெட். அதாவது மந்தைகள், அதாவது ஆட்டு மந்தை கூட்டமாக இருப்பது, அந்த மந்தைகளுக்கு என்ன செய்யும், புத்துணர்ச்சி கிடைக்க என்ன செய்யும், அங்கே அதுக்கு ஒரு இடம் அந்த மந்தைகளுக்கு என்ன செய்யும், அங்கே இடம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் பேரா. This virtue is our culture. Follow it in your future. That is, hospitality is a great virtue. It is part and parcel of our culture. We should follow this good deed in future. That is, in the நம்ம விருந்தோம்பல் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ஒழுக்கத்தை அந்த ஒழுக்கம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம். இந்த நல்ல ஒழுக்கங்களை வந்து நம்மளோட இது ஒரு கலாச்சாரம். அதாவது நம்ம வந்து விருந்தோம்பல் சொல்கிறது வந்து நம்மளோட கலாச்சாரம். இந்த நல்ல ஒழுக்கத்தை ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். அதை என்ன செய்யணும், நம்மளோட எதிர்காலத்தில் என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், இதை கடைபிடிக்கணும். நெக்ஸ்ட் லைன். ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலி ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். அதாவது வி ஷுட் ஆல்வேஸ் ரிசீவ் அவர் கேர்ள்ஸ் வித் எ ஸ்மைல். அதாவது நம்ம எப்போ என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் அவங்கள என்ன செய்யணும், சிரித்த முகத்தோடு என்ன செய்யணும், நம்ம வரவேற்கணும். லைஃப் இஸ் லைக் எ ரன்னிங் ரேஸ். இன் திஸ் ரேஸ் வி ஷுட் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். அதாவது நம்மளோட லைஃப், அதாவது இந்த வாழ்க்கையின் ஓட்டம் சொல்கிறது வந்து என்னது, அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. அப்போ அந்த ஓட்டத்தில் என்ன செய்யணும், நம்மளை அடுத்தவங்களோட இதயங்களை நம்ம எப்படி வெல்ல முடியும்னா, இப்படி நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை நம்ம வந்து சிரித்த முகத்தோடு வரவேற்கும் போது அந்த அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் என்ன செய்யலாம்னா, நம்ம அடுத்தவங்களோட இதயங்களை என்ன செய்யலாம், நம்ம வெல்லலாம். நெக்ஸ்ட் லைன். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் தோஸ் ஹூ ஹேட்ஸ் ஃபார் தயர் கெஸ்ட். அதாவது இஃப் யூ டேக் கேர் அவர் கெஸ்ட் வில்லிங்லி Fortune will come to our door cheerfully. அதாவது நம்ம வந்து இப்படி விருந்தினர்களை வந்து நல்ல அக்கறையோடு நம்ம கவனித்தோம் என்றால், அதாவது வந்தவங்கள நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்களோ அவங்கள சிரித்த முகத்தோடு வரவேற்று நம்ம வரவேற்பு கொடுத்தோம்னா, அதை என்ன செய்யணும், நமக்கு நம்ம வரவேற்பு மட்டும் இல்லை அவங்கள நல்லபடியாக நம்ம கவனிக்கணும். அப்படி நம்ம பண்ணோம்னா தோஸ் ஹூ கேர்ஸ் தேர் ஃபார் தேர் கெஸ்ட். அதாவது ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் தோஸ் ஹூ கேர்ஸ் ஃபார் தேர் கெஸ்ட். இப்படி நம்ம
நம்மளோட விருந்தினரை வரவேற்றோம்னா நமக்கு என்ன செய்யணும், ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் என்ன செய்யும், நமக்கு வந்து சேரும். ஃபார்ச்சூன்னா லக்குன்னு சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த விருந்தோம்பல இது பண்ணோன்னா நமக்கு என்ன செய்யுமா, அதிர்ஷ்டம் வந்து சேருமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் யுவர் மெமரி போயம். ஸோ யூ மஸ்ட் ஸ்டடி ஃபஸ்ட் 6 லைன்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்ளோசரி, ஹாஸ்பிட்டாலிட்டி, டேக்கிங் குட் கேர் ஆஃப் த கெஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். அதாவது ஹாஸ்பிட்டாலின்னு சொல்கிறது விருந்தோம்பு, அதாவது விருந்தினரே, அதாவது நம்ம இல்லத்திற்கு விருந்தாக வருவோரே நம்ம என்ன செய்யணும், நன்கு உபசரித்தல். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பீப்புள், அதாவது நமக்கு வந்து தெரியாது, அதாவது அந்நியர்கள், அதாவது முன்னாடி நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ரீஃப்ரெஷிங், அது வந்து ரினியூவிங், அதாவது புத்துணர்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட் வர்ச்சியூ, ஹை மாரல் பிஹேவியர், அதாவது நல்ல நன்னடத்தைன்னு சொல்கிறது, நல்ல ஒழுக்கம், அது வர்ச்சியூ. நெக்ஸ்ட் கல்ச்சர், த ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் சொசைட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், அதாவது கலாச்சாரம். ஃபார்ச்சூன், லக். நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ், நேச்சர் க்ரீச்சர், ட்ரீ ஃப்ரீ, பேர்ட் ஹர், ஃபேஸ் ரேஸ், கல்ச்சர் ஃப்யூச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மதர் நேச்சர் கிவ்ஸ் எவ்ரி திங் ஃபார் ஆல் டேஸ் க்ரீச்சர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ அண்டர் த டேஸ் ட்ரீ, டேஸ் இஸ் அவர் கல்ச்சர் வர்ச்சியூ, ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ டேஸ் ஃபார் தயர் கெஸ்ட் கேட்ஸ், வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் டேஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ் ஹார்ட்ஸ். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், rhyming words, nature, creature, tree, free, bird, herd, culture, future, face, race, burst, gust. These are rhyming words. Okay students, understand?